அமைச்சர் தனிக்கோடிக்கு சொந்தமான இடத்தில் எலும்பு கூடு தோண்டி எடுப்பு. என்னடா இது, அமைச்சர் வீட்டுல தோண்டினா நகையும் பணமும் இல்ல கிடைக்கும், இதுன்னு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. வந்துட்டாயா இம்ச லெகட பாண்டி, இவன் என்ன இம்சை கொடுக்க போறானோ பாக்குறான், எட்டி பாக்குறான். ஆரம்பிச்சுட்டாயா, ஆரம்பிச்சுட்டான். என்னத்த குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறான், படிக்கவும் தெரியாது, படம் பாக்குறதுக்கு இவ்வளவு பில்டப்பா. ஒரு பேப்பர் கிடைக்குமான்னு நான் பட்ட பாடு. எப்படியோ அண்ணன் கோவத்துல கிழக்கு போட்டாரு, கோவக்காரர்தா. யாரையாவது கொலை பண்ணி அந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்கியா, இல்ல புறமுக நேரம் சொல்லி சுடுகாட்ட வளைச்சு போட்டியா? என்ன பார்த்து இப்படி கேட்டீங்களே தலைவரே, தயவு செஞ்சு அந்த இடத்த சுடுகாடுன்னு சொல்லாதீங்க. என்னோட ரெண்டாவது பொண்டாட்டிக்காக ஆசையா வாங்கி போட்டேன். அப்ப போன யாரு உன் முத பொண்டாட்டிய? என் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? நியாயமா தலைவரே, இது எதிர்கட்சிக்காரனோட சரியா இருக்கும் சந்தேகப்படுறேன். இது மேடையில பேசு, என்கிட்ட உண்மையை பேசு. எதிர்கட்சிக்கார அசம்பிளியில ஒன்னு மட்டும் இல்லையா, என்னையும் சேர்த்துக்கிடு. எந்த பாவியோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என்ன சிக்கல மாட்டி விட்டான். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தலைவர்? ரிசைன் பண்ணு. புரியல, மந்திரி பதவிய ராஜினாமா பண்ணுன்னு சொல்றேன். நீ மந்திரி ஆயிருந்து என்ன தையா கிழிச்ச? கட்சிக்கும் பிரயோஜனம் இல்ல, மக்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. அவசரப்படாதீங்க தலைவர், அந்த எலும்பு கூடு யாருது, கொலையா ஆனா பெண்ணா, எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்கிறேன். எது நீ கண்டுபிடிக்க போறியா? நீ என்ன ஜேம்ஸ் பாண்ட் 007 நினைப்பா? போலீஸ் இலக்கா என் கையில இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? சொல்லுங்க சார். நடந்திருக்கிற இன்சிடென்ட்டோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஐ நோ சார், இது சிக்கலான விஷயம் தான், எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் இதை உங்க பொறுப்பில் ஒப்படைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள இதை நீங்க கிளியர் பண்ணணும். ஓகே ஓகே சார். I am Pondur Inspector Ravi Kumar. Hello. Please come in, sir. போய் யாரும் பாருங்க. வாங்க சார். எஸ் வாங்க மிஸ்டர் மஜித். ஹலோ, நீங்க தான் இந்த கேஸை டீல் பண்ண போறீங்கன்னு எனக்கு ஐஜி ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிருக்கேன் டாக்டர்? இறந்து போனது ஒரு பொண்ணு. ஏஜ்னு பாத்தீங்கன்னா 18-20 இருக்கும். இறந்து போய் 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். கொலை செய்யப்பட்டதுக்கான தடயங்கள் ஏதாவது இருக்கா டாக்டர்? போன்ஸ் எல்லாமே டீகம்பஸ் ஆனதுனால அது பத்தின டீடைல்ஸ் எதுவுமே இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல. தேங்க்யூ டாக்டர். சார், ரேகா ஆஷான ரெண்டு பொண்ணுங்க காணாம போனதா கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. அந்த பொண்ணுங்களை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சதா மிஸ்டர் ரவிக்குமார்? ஆ
சார் ரேகா ஆஷா இவங்க பத்தின எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இஸ் இட் எல்லாத்தையும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார் ரேகாங்கிற பொண்ணு கிடைச்சிட்டாங்க அதனால அவங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்போ ஆஷா இல்ல சார் ஆஷாவ பத்தி எந்த தகவலும் இல்ல என்கொயரி பண்ணிருக்காங்க பட் எந்த டீடைலும் கிடைக்காதால ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி எத்தனை காலத்து தான் ஃபாலோ பண்றது சரி நான் அப்புறம் பேசுறேன் சார் நீங்க we are coming from police headquarters by the way உங்க பொண்ணு ஆஷாவ பத்தி என்கொயரி பண்றதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம் ஐ சீ அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஆஷா காணாம போனதா பூந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கீங்க ஆமா ஆஷா இப்ப கிடைச்சிட்டங்களா கிடைக்கலையே 2 வருஷமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் தேடாத இடமே இல்ல சிஎம் வரைக்கும் மனு கொடுத்தாச்சு 4 நாளைக்கு முன்னாடி மினிஸ்டர் இடத்துல எலும்பு கூடு கிடைச்சதா நியூஸ் வந்ததே நீங்க படிச்சீங்களா ஆமா படிச்சேன் அந்த ஸ்கெல்டன் உங்க பொண்ணு ஆஷாவா இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம் என்னங்க என்னங்க இவங்க நம்ம பொண்ணு பத்தி என்னமோ சொல்றாங்க சார் என்ன சார் சொல்றீங்க மிஸ்டர் கேசவன் அது உங்க பொண்ணு தான் நாங்க சொல்லல அது உங்க பொண்ணு இருக்க கூடாதுங்கறதா எங்களோட ஆசையும் நீங்க விசாரணைக்கு ஒத்துழைச்சீங்கனா உண்மை என்னன்னு தெரிய வரும் கடைசி உங்க பொண்ணு எப்ப பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட அவ பிக்னிக் போனா அப்பதான் நான் அவளை கடைசியா பார்த்தேன் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மனோஜ் சௌமியா ஜவஹர் சந்தோஷ் அப்புறம் சாந்தி பிக்னிக் போன இடத்துல தான் அவ காணாம போயிட்டதா சொன்னாங்க உங்கள மாதிரி போலீஸ்காரங்க நிறைய பேர் இங்க வந்து விசாரிச்சாங்க ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு நல்ல தகவலும் எங்களுக்கு கிடைக்கல கடவுள் தான் எங்க பொண்ணை காப்பாத்தணும்னு நானே இவரும் கோவில் குளம்னு ஏறி இறங்கிட்டு இருக்கோம் ஆல்ரைட் இப்போ ஆஷா பிக்னிக் போனதா சொன்னீங்க இல்லையா அவங்க எந்த இடத்துக்கு போனாங்க ஆஷாவோட ஃப்ரெண்ட் சந்தோஷ்னு சொன்னா இல்லையா அவங்க அங்கிளுக்கு போந்தூர்ல ஒரு இடம் இருக்கு அங்க போயிருந்தாங்க ஓகே ஆஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட அட்ரஸ் உங்களுக்கு வேணுமே சீக்கிரம் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து பார்க்கிறோம் தேங்க்யூ சார் ஓகே வணக்கம் சார் நீங்க என்ன பார்க்க விரும்புறதா என் செக்ரட்டரி சொன்னாரு 2 வாரத்துக்கு முன்னாடி மந்திரியோட இடத்துல ஸ்கெல்டன் தோண்டி எடுத்ததா ஆர்டிகல்ஸ் வந்தது அதை படிச்சீங்களா சாரி சார் நான் படிக்கல ஓகே 2 வருஷத்துக்கு முன்னால காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தீங்க அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிக்னிக் போனீங்களே அது ஞாபகம் இருக்கா ஆஃப் கோர்ஸ் அது எப்படி மறக்க முடியும் எங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் சார் அது பட் அப்படி போயிருந்தப்போ இங்க கூட வந்த ஆஷா திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டா அதுக்கு அப்புறம் அவ எங்க போனா என்ன ஆனானே எந்த விஷயமே எங்களுக்கு தெரியல அது இருக்கட்டும் அதுக்கோ நீங்க என்ன பார்க்க வந்ததுக்கோ என்ன சம்பந்தம் மந்திரியோட இடத்துல கிடைச்ச அந்த ஸ்கெல்டன் ஆஷாவோட தான் இருக்குமோனு நாங்க சந்தேகப்படுறோம் ஆஷாவோட தா மனோ அது நிச்சயமா ஆஷாவோட டெட் பாடியா இருக்காது இருக்கவும் கூடாது ஆஷா மாதிரி ஒரு கேரக்டர கண்டிப்பா நீங்க பார்க்கவே முடியாது அவளை போய் டெட் பாடி அதே இதுனே அந்த பொண்ணு காணாம போனப்போ நீங்க கூட இருந்திருக்கீங்க அங்க என்ன நடந்தது அத பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் காலேஜில நான் ஜவஹர் மனோஜ் ஆஷா சாந்தி சந்தோஷ் இவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க பாத்திருக்கவே முடியாது வாழ்க்கையில எதே இருந்தாலும் அது ஓரளவுக்கு திரும்ப கிடைச்சிரும் ஆனா கல்லூரி பருவமும் அங்க உண்டான நட்பும் அதுல கிடைச்ச சந்தோஷங்களும் எத்தனை பிறவி எடுத்தாலும் திரும்ப கிடைக்காது சிறகடிச்சு பறந்த அந்த நாட்கள் இன்னும் என் கண் முன்னாடி அப்படியே சந்தோஷமா நிரந்தரமா இருக்கு காலேஜ் பொண்ணு வராடா அழகான ராட்சசிய ஆடி வராடா அவ கண்ணு ரெண்டும் பாரு காசுல
Only beer, godaya rumada da. Hey! Machan thoopi varudha. Pacham ka vechirukada, kadichi thinga kottu kotta vechirukada. Patrama vechirukada, adadume ichi ura vachi puttada. Maane. चट्टी परिके एंकतडा मनस एकतोड़ पाकतडा वयस चट्टी परिके एंकतडा मनस एकतोड़ पाकतडा वयस तिन्नार रसिक दिगंजा एपोदुमे तिरिचना पतियदंगट तिन्नार रसिक दिगंजा एपोदुमे तिरिचना पतियदंगट मनसोड़ ओके कम ऑन ओके करेंगे पा इन एरिक विड बा द बैक पार्ट पार्ट है रिमा संदूक ல பியூட்டிフル லொகேஷன் இந்த வா வா பியூட்டிフル ஹவுஸ் ஓ வாவ் ஓகே இந்த வீடு நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்குல்ல வீடடா இது யப்பா இதுக்கு ஆச்சரியப்பட்ட எப்படி
இத விட வேற ஏதாவது இருக்கா? ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். அங்கிள், அங்கிள் டேய் உக்காரா. ஓகே டைட் ஆக மாட்டேனே. வெல்கம் சந்தோஷ். அங்கிள் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, ஐ அம் மனோஜ். ஜவஹர். ஐ அம் சௌமியா. வணக்கம். சாந்தி. ஆஷா. சந்தன பாண்டி அங்கிள்னு சந்தோஷ் சொன்னப்போ நான் ஏதோ வயசானவரா இருப்பாருன்னு நினைச்சேன். பார்த்தா அங்கிள் இவ்வளவு யூத்தா இருக்காரு. உன்னை பார்த்த உடனே இன்னும் 5 வயசு குறைஞ்சு போச்சு. அங்கிள் பெரிய சேட்டக்காரரா இருப்பார் போல இருக்கு. அது இப்பதான்ப்பா, உங்க வயசுல இல்ல. நீங்க எல்லாம் ஜாலியா கூட படிக்கிற பொண்ணுங்களை தள்ளிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நாங்க படிக்கிற காலத்துல அப்படி இல்ல. ஒரு பொண்ணு கிட்ட பேசினா அண்ணன் ஒதிப்பான், அப்பா மெதிப்பாரு. சரி, அந்த கதை எதுக்கு இப்போ? நீங்க எல்லாம் போய் குளிச்சிட்டு ரெடி ஆவங்க, நான் அருமையா டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, கம் ஆன் गाइस. முதல்ல குளிக்கணும். ஆமா வா போடா. ஆ அங்கிள், ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. கையை கொடுங்களேன். உண்மையிலேயே நீங்க ஒரு உயர்ந்த மனிதன் அங்கிள். டேய், அவர் நாளைய மனிதன்டா. வா வர அங்கிள். ஹலோ ஐயா. நான் சொன்னது இவங்கள தான். நான் பாத்துக்கிறேன். ஆஷா வா. சந்தோஷ், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாத்தியா? இந்த ஃப்ளவர்ஸ் படிச்ச மாதிரி கடவுள் வேற எந்த பொருளையும் இவ்வளவு அழகா படிச்சது இல்லல்ல. உன்ன படிச்சிருக்கானே ஆஷா. என்ன சந்தோஷ், ஜோக் பண்றியா? தாஜ்மஹால் அதிசயம் சொல்றது ஜோக்னா? இதுவும் ஜோக் தான். எனக்கு ஊமையை விட உண்மைதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான், பட் உண்மையை விட உன்ன ரொம்ப பிடிக்கும். உன்ன ரொம்ப பிடிக்கும் சொன்னதுக்கு காரணம் எதுவும் கேட்க மாட்டியா? ஒருத்தரை பிடிக்கும் சொல்றதுக்கு காரணமே அவசியம் இல்ல, பிடிக்காதுன்னு சொல்றதுக்கும் அப்படிதான். இவளுக்கு என் மனசுல இருக்கிறது புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாளா? ஹாய் அங்கிள். ஹாய், எப்படி மண்ண மூறு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்பி போறப்பதான் மனசே இல்லாம போவோம். ஹலோ. மெட்ராஸ்ல இந்த டிராஃபிக், டென்ஷன், பொல்யூஷன், ஹரிபரி எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு. அமெரிக்கால இருந்து ஃபோன். எஸ்கியூஸ் மீ, அமெரிக்காவா? ஹலோ, சந்திர பாண்டி. யா, வென் இஸ் தி ஷிப் அரைவிங்? ஓகே, ஐ வில் டேக் கேர். ஆ ரைட் நவ ஐ ஹேவ் சம் கெஸ்ட் வித் மீ, கால் டுநைட். தேங்க்ஸ். அமெரிக்கால கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஐயாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நாடே கிடையாதுங்க. அலாஸ்காவுல கூட ஐயாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எது கேக்குற சாந்தி? அமெரிக்கால ஏதாவது காரியம் ஆகணுமா? காரியமா? அவ லட்சியமே அமெரிக்கா வாழ்க்கை தான் அங்கிள். சௌமியா சொல்றது உண்மைதான் அங்கிள். அமெரிக்கால எம்சிஏ படிக்கணும், படிச்சுக்கிட்டே உத்தியோகம் பார்க்கணும், நிறைய சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பணும், இதெல்லாம் தான் என்னோட கனவு. ஆனா ஸ்டேட்ஸ்க்கு போறதுக்கான பண வசதி மத்த லிங்க் எதுவுமே எனக்கு இல்ல. அங்கிள், நான் உங்ககிட்ட பிராங்காவே கேக்குறேன், நான் அமெரிக்கா போக உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுக்கு ஆற செலவ நான் சம்பாரிச்சு திருப்பி வட்டியோட கொடுத்துடுறேன். கவலைப்படாத சாந்தி, நீ அமெரிக்கா போக மட்டும் இல்ல, அங்க படிக்க சம்பாதிக்க எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். பண்ணி 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 செல்வா, நான் சம்பாதிச்சது கூட செல்வம் நினைக்கல, உன்ன நினைச்சேன். என் ஆளுங்களை லாக்அப்ல போட்டு வச்சிருந்தாங்க, அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன்.
அங்க நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருந்த என்ன கேஸ்னு கேட்டேன் சந்தேக கேஸ்னு சொன்னாங்க நான் அப்ப கூட உமேல எனக்கு சந்தேகம் வரல கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன் அதுல எல்லாம் மறக்கலீங்கயா அதுக்கு தான் உனக்கு மாலை என் செல்லம் இந்த மகாபாரதம் தெரியுமா குந்தி தான் ஆத்தா பாண்டவங்க அண்ணன் தம்பிங்க இத தெரிஞ்சும் கர்ண துரியோதனை விட்டு வரவே இல்ல கூடவே இருந்தான் கடைசி வரைக்கும் செத்தான் அண்ணா நீ அப்படி செய்யலடா இப்பதான் ரொம்ப அழகா இருக்க அழுவாத நான் போடுற சோத்தை விட்டுட்டு போலீஸ்காரன் போட்ட எலும்ப கவிட்ட உனக்கு எதுக்குடா உசுறு இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் ரவுடி பொறுக்கி யார் வேணாலும் வாழலாம் ஆனா நம்பிக்கை துரோகி மட்டும் வாழவே கூடாது என்ன ஐயா இதோ அங்கிள் வந்துட்டாரு இன்னும் நீங்க தூங்கலையா அங்கிள் ஏதோ அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சு தம்பி இது காடுப்பா எங்கேயாவது சின்ன சத்தம் வந்தா கூட பெருசா கேட்கும் போய் படுத்து தூங்குங்க சரி வாங்க குட் நைட் அங்கிள் அட வாட நான் கேட்டு காலேஜ் ப்ரொஃபசர் எக்ஸாம் உங்க வீடு எங்க வீடு இது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி ஹாயா சுத்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் தான் பட் லொகேஷன் எதுவா இருக்க கூடாது பின்ன நியூயார்க்கா இருக்கணும் ஆரம்பிச்சிட்டடா நீ புஷ்க்கு மகளா பிறக்க வேண்டியவ தவறி போய் புண்ணிய பொடிக்கு மகளா பிறந்துட்ட பாத்தியா மனோஜ் நீயே ஆம்பிஷனை கிண்டல் பண்ணலாமா ஓகே ஓகே வா நான் அமெரிக்கா போய் படிக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது என்னோட சந்தோஷத்துக்காக மட்டுமா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் தானே ஏன் அந்த சந்தோஷம் இந்தியாவில கிடைக்காதா என்ன நீயும் நானும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கோமே லவ் அது கொடுக்காத சந்தோஷத்தை அமெரிக்கன் டாலர் கொடுக்க போகுது சொல்லு வேண்டாம் மனோஜ் இந்த டாபிக் எடுத்தாலே ரெண்டு பேருக்கும் டஃப் ஆயிடுது வேற டாபிக் பேசலாம் ஏய் அங்க பாரு கோவில் மாதிரி இருக்கு கோவில் மாதிரி இல்ல கோவிலே தான் வா மனோஜ் போலாம் நீ அமெரிக்கா போகணும்னு வேண்டுவேன் நான் நீ அமெரிக்கரியே தாண்ட கூடாதுன்னு வேண்டுவேன் டோட்டலா சாமி கன்ஃபியூஸ் ஆக போகுது இது தேவையா தேவைங்கிறியா ஒழுங்க சாமி கும்பிட பிரதேசத்தை விட்டே போயிடுங்க போகலன்னா மேல போயிடுவீங்க யாரோ பைத்தியக்காரன் வா சந்தி சாந்தி இனிமேல ஏது சாந்தி ஹலோ எஸ் சார் ஓகே சார் சரி சார் நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லவா நாங்க கொலை பண்ண சின்னத்தோட பாடியை நீங்க வந்து விட்டீங்க அதானே சார் அதுக்குள்ள எப்படி இப்பதான் சந்திர பாண்டி சார் போன் பண்ணார் எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க அத சொல்லதான் வந்த சொல்லிட்டீல போயிட்டே இரு வர சார் வேலை பாத்தியா போலீஸ் நம்ம ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா பிரேம் அது மட்டும் இல்ல சந்தேகப்படும்படி யார் தென்பட்டாலும் சரி யோசிக்கவே வேண்டாம் போட்டு தள்ள வேண்டாம்
டேய் யாரங்க அண்ணே வேலன் பேசுறாரு வேலுவா என்ன வேலு பிரேம் இவனை நீ பாத்துக்க அவனை நான் பாத்துக்கறேன் ஓகே நமக்கு முன்னாடி யார் போட்டது யாரா இருக்கும் உன்ன தேடி எங்கெங்க போயிருந்த நீ எங்குமே இல்ல கடைசி எங்க வந்த என்ன தேடியா எதுக்கு இல்ல உனக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணலாம் தான் எனக்கு கிஃப்டா எனக்கு இருக்கு பர்த்டே இல்லையே உனக்கு பர்த்டே கிடையாது தான் பட் உனக்கு எனக்கும் பூக்க போற புது உறவுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கலாமே வர வர சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டடா நீ சரி நானும் உன கால்ல இருந்து தேடிக்கிட்டு இருந்தேன் என்ன என்ன தேடியா எதுக்கு ஆஷா நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்ன கிஃப்ட் என்ன கிஃப்ட் இரிரே நீ ஏதோ gift எடுத்து வந்திருக்கே அது முதல்ல காமி இல்ல ஆஷா முதல்ல நீ இல்ல நீ தான் காமி நீ தான் காமி சும்மா கேள ஆஷா ப்ளீஸ் நானே முதல்ல காமிக்கிறேன் சந்தோஷ் நானிக்கு சொன்ன நீ friend classmate well wisher அதுக்கு மேல ஒரு வர வரக்கு நீ சொன்னல்ல அதுக்கு தான் இந்த ராக்கி சந்தோஷ் தூங்குற மாதிரி நடிக்கிறவள எத்தனை பேர் வந்தாலும் சரி எழுப்பவே முடியாது என்ன ஆஷா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு இந்த சந்தோஷம்
சந்தோஷ மனச சாகடிச்சதால வந்துச்சா? ராக்கி ரொம்ப அழகா இருக்குல்ல, அவன் உன்ன லவ் பண்றது சத்தியமா உனக்கு புரியவே இல்ல அப்படித்தானே? புரியும், உனக்கு எல்லாமே புரியும், ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற. இத பாரு ஆஷா, வாதத்துக்கு மருந்து உண்டு, புடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் சொல்ற மாதிரி நான் அந்த நினைப்போட பழகல, ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகினேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. நான் அவனை லவ் பண்ணலன்னு யார்ட்ட அவனுக்கு சொன்னது? சந்தோஷம் விட நான் தான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். அப்புறம் எதுக்காக இந்த நாடகம், இந்த ராக்கி இதெல்லாம்? அவனோட காதல என்கிட்ட சொல்லி சொல்லி சோந்து போவான் பார். அப்ப சொல்லுவேன் என்னோட காதல, எதிர்பார்த்து கிடைக்கிற திருப்தியை விட எதிர்பாராம கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வேல்யூ ரொம்ப அதிகம். ஜவஹர், can you understand me? ஏய் ஆஷா, நீ உண்மை தான சொல்ற? God promise. அப்புறம் ஜவஹர், இந்த மேட்டர் அவங்கிட்ட சொல்லிட மாட்டல? இல்ல கண்டிப்பா சொல்ல மாட்டேன். வெளியில வந்து வாக்கிங் போறதெல்லாம் விட்டு மரியாதையா வா. முதல்ல மெட்ராஸ் போய் சேர்ந்து வழிய பார்க்கணும். சோமியா படிக்கிறது நமக்கு யூஸ், இவன் டைரி எழுதி யாருக்கு யூஸ்? பொண்டாட்டிய நினைச்சு ஏதாவது கதை எழுதிட்டு இருப்பான், படிக்கிற காலத்துல கல்யாணம் பண்ணிட்டா இதான் பெரிய தொல்லை. அப்படி பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிய டெல்லிக்கு படிக்க அனுப்பது அதை விட பெரிய தப்பு. அதான் அடிக்கடி டெல்லி போயிட்டு பொண்டாட்டியோட டுவெட் பாடிட்டு வரானோ? அது முடியாதப்போ கதை எழுதிட்டு இருப்பான். சரி, நம்ம ரெண்டு பேரும் வர மாதிரிங்களா? போறமா வா. ஆமா, இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற மாதிரி வா. இப்ப சாமி ஆள விடு, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. ஓகே மேடம், நீங்க கிளம்பலாம். வா வா வா. இதுக்கு பேர் தான் தள்ளிட்டு போறதுங்கிறதா? ஹலோ, ஹாய் ராகுல். சீ போடா, என்கிட்ட பேசாத. உன் போனுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப கூட உன் போட்டோவை புக்ல வச்சு பாத்துட்டு இருக்கேன். ராகுல், உன்னை பார்க்காம சத்தியமா என்னால இருக்கவே முடியல தெரியுமா?
எப்படா பிக்னிக் முடிச்சிட்டு மெட்ராஸ் வரவேன் இருக்கு. ஏய், உன் போனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்றேன்ல. ஆமா, உன்னை சொன்ன உனக்கு பிடிக்காதே. சரி, நான் ஊருக்கு திரும்பி வர வரைக்கும் தாங்குற மாதிரி அழுத்தமா ஒரு முத்து கொடுப்பாக்கலாம். ஓகே 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 ஓகே, இப்பதாண்டா எனக்கு திருப்தி. சரி, நான் இப்ப குடுக்கறேன், நீ வாங்கிக்கோ. நாளைக்கு மறக்காம போன் பண்ணடா. ஓகே, பை, ஐ லவ் யூ சந்தோஷ். நீ எப்ப வந்த? போன்ல உன் லவர் கூட கொஞ்சிக்கிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். ஆஷா, உன்னோட காதலுக்காக உன் பின்னாடி நாய அணிஞ்சுன்னு உனக்கு நல்லவே தெரியும். ஆனா அது புரியாத மாதிரி நடந்து என்ன நோகடிச்ச, என்ன பைத்தியக்காரன் அலைய விடுறதுல உனக்கு என்ன லாபம்? நான் உன் அலைய சொல்லலையே, எனக்குன்னு ஒரு லவ் இருக்கும் போது நான் எப்படி உன்ன லவ் பண்ண முடியும்? இது அப்பவே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. உன் மனசுல எவன இருக்க மாட்டேன்னு நினைச்சுதான் உன் பின்னாடி சுத்துனேன். இப்படி ஒருத்தர் இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா என் மனசை நான் மாத்திருப்பல்ல. இத பாரு, நீ யார வேணா லவ் பண்ணிட்டு போ, ஆனா சாகர வரைக்கும் நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன். நீ என்னல இவ்ளோ அஃபெக்ஷன் வச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் போன்ல பேசிட்டு இருந்தனே என் லவ்வர், அவன் போட்டோவை தரேன் பாரு, பார்த்துட்டு அவன் எனக்கு மேட்சிங்கா இருக்கான்னு நீ சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பேர் ராகுல், வயசு 3, படிப்பு LKG. இவனை தான் நான் போன்ல லவ் பண்ணிட்டு இருந்தேன், எங்க அக்கா பையன். ஏய் ஆஷா, நீ இவ கூட வா. சந்தோஷ், நான் எப்போ உன்னை முதல் முதல்ல காலேஜ்ல பார்த்தனோ அப்பவே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நீயும் என்ன விரும்புறேன்னு தெரிஞ்சப்போ நான் பட்ட சந்தோஷம் இருக்கே, அத வார்த்தையில சொல்ல முடியாது. நீ ஒவ்வொரு முறையும் உன் காதல சொல்லும் போதெல்லாம் நானும் என் காதல சொல்லி உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும்னு என் மனசு துடியா துடிக்கும். ஆனா நான் அப்படி செய்யல, ஏன்னா உன் மனசுல நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஆனா என்னை விட நீ தான் என்ன அதிகமா நேசிக்கிறேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். I love you, Santosh. I love you so much. Santosh. Asha. ஆஷா, 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 இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சு எங்கேயும் போமாட்டேன். ஜவஹர், ஆஷாவை பாத்தியா? பாத்தேன். நேத்து ஈவினிங்? இன்னைக்கு பாத்தியா? அவன் வீட்டுல காணும். என்னடா சொல்ற, அவ யாருக்கிட்டயும் சொல்லாம எங்கேயும் போக மாட்டேடா. எனக்கு என்ன பயமா இருக்கு, சம்திங்ஸ் ராங். வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா, வாடா. டேய் ஜவகர். டேய் மனோஜ், ஆஷா கூட வந்தல? இல்லையே. ஏன் ஆஷாவை காணோம், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. ஏய் வேணு, இங்க வா. என்ன பாப்பா, ஆஷாவை பாத்தியா? எந்த ஆஷா? அவ யாருன்னு உனக்கு தெரியாது? ஒன்னையே எனக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் எப்படி ஆஷாவ தெரியும்? இவனுக்கு தெரியும் மனோஜ், ஆனா தெரியாத மாதிரி பேசுறான். இத பாரு, ஆஷாவ காணும் தேடிக்கிட்டு இருக்கோம், பாத்தியா இல்லையா? அத சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
அவர் தொழில் விஷயமா போறதா சொன்னார். நீ தொழில் பீடியா சுத்தா. ஏய் என்னடா செய்யா? எனக்கு தெரியாது சார். ரியல் எஸ்டேட் தான் மெயின். ஆனா அடிஷனல் வேற பிசினஸ் இருக்கு. ஆ? என்னது அது? கள்ள கடத்தலா? தெரியாது சார். எது தெரியாதா? ஏய் எங்களுக்குலாம் தெரியும்டே சந்திர பாண்டி ஒரு ஸ்மக்லர். பிரவுன் சுகர் புரோக்கர். சரியான எவிடன்ஸ் இல்லாதனால இது வரைக்கும் போலீஸ்ல மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் படிக்க புள்ளைகள் தானே? உங்களுக்கு பிக்னிக் போக வேற தாலி இடம் கிடைக்கல. அதான் அந்த பேர் என்ன? ஆஷா. அவ காணாம போன விவகாரத்துல உங்களுக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் எதுவும் இருக்கா? ஒண்ணும் புரியல சார். அது சரி. அந்த ஆக்கட்டும் போது காங்காம போயிட்டான்னா உள்ள எவனையா எழுதிட்டு ஓடி? அதுக்கு சான்ஸே இல்ல. அந்த செவத்த பையன் இங்கதான் நிக்கான். எவனாவது கடத்திட்டு தான் போயிருக்கணும். உனக்கு ஏற மேல சந்தேகம் இருக்காமோ? ஏ உனக்கு இருக்கா? இருக்கு சார். ஏன் அப்ப சொல்லி அள வேண்டியானே? எங்க அங்கிளோட வேலைக்காரன் வேலுன்னு ஒருத்தர் இருக்கா சார். வேலா? ஏமல அவன் தோலு. இந்த வீட்டு வேலைக்காரன் அங்கிளோட ரைட் ஹேண்ட் அவன் தான் சார். சார் அவன் கூட வாண்டட் தான். வேலு அந்த வாளுகிட்ட என் வேலையை காட்டிட வேண்டியான். எங்கள அவன் சந்தைக்கு போன என் பொசத்த வேலை கேட்டான்.
இல்ல தேகம் செஞ்சா என் அழகு தெரியலையா கிண்ணத்துல என்ன பொறுக்கி தின்னு விட தோணலையா இல்ல தேகம் செஞ்சா என் அழகு தெரியலையா கிண்ணத்துல என்ன பொறுக்கி தின்னு விட தோணலையா பணியில ஒரு வாரமா மூக்கல ஊழாமூக்கும் கையில கர்ச்சிப்புமா தெரு தெருவா நாப்படாத படம் நான் சுத்திருக்கிறேன். நீ என்னடா குளிருக்கு சோமா இருக்கும் அந்த புள்ளைய கடத்தி கொராடு போட போயிட்டாக்கும் சொல்றா வாங்க இருக்கா சொல்ல இல்ல ஒண்ணும் தெரியாம நடிச்சுட்டு இருக்க சூரசங்காரம் தெரியுமா அதான் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில்ல சூரன முருகன் சுக்கா வறுவல் பண்ணுவார்ல அந்த முருகனும் இந்த முருகனும் ஒண்ணுதான் இப்போ இந்த சூரனை இந்த முருகன் சுக்கா அவர்கள் பண்ண போறேன் சொல்லுப்போ அந்த புள்ள ஆஷாவ எங்கும் வச்சிருக்கா சொல்லு எங்க வச்சிருக்க எனக்கு எந்த ஆஷாவே தெரியாது சொல்லுடா டீ ஆத்தி ஆத்தி அந்த டீ எஸ்டேட்டே ஆத்திட்டானே உன் ஓனர் அவன் கடத்திட்டு வர சொன்னானோ சொல்ல எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது தெரியுமே தெரியும் எனக்கு நல்லா தெரியும் நீங்க போதை மருந்து கடத்துவியே எனக்கு தெரியும் இந்த பொம்பளையில எப்படி கடத்த ஆரம்பிச்சிய சொல்ல எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது நான் யாரையும் கடத்தல எனக்கு எதுவும் தெரியாது நீங்க அந்த புள்ளைய கூட்டு ஓடுனிய சுத்துறீங்க கடிச்சிய கொதறிய அதை பத்தி எல்லாம் கிடைக்கல இன்னைக்குள்ள அந்த புள்ள எங்க இருக்கான்னு எனக்கு சொல்லியே இங்க இருந்து நீ போன உடுத்து சுத்தம் Oh, my God.
சரி வா போய் பார்க்கலாம் வா எங்க இருந்த பூஜா ஏய் இங்க சாமியார் இருக்கன்னு சொன்னா நான் இருக்கன்னு சொன்னா இங்க பார்த்தா யாரையுமே காணோம் மச்சான் ஆஷா உன கண்டிப்பா கடப்பாடா பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்காதரா ஏய் வாடா வா अंत शवर वेले तोला वेल सर चलाना सर अड़ी सुंदा सर इन्हें चवत चवपटे कड़ता कड़ी या नसमे मामार वीडियो नीचे असम तूंगा या अड़ी अलपिटे वो या पोम या वेले ए वेले அந்த வேளை சரவ எழும மாட்டங்க அவளோ வெட்டி வீசி விடு வீசி வந்தம்னா பணம் தான் சார் அவ பணமாவே ஆயிட்டான் சார் பணம் ஆயிட்டானா என்ன மண்ணுல வாயில வீசிரு சார் ஹி இஸ் டெட் எஸ் ஹி இஸ் டெட்டா நல்ல பாத்திரா ஐயா அடிபட்ட அஸ்தில நல்ல கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்க போறான் ஐயா வே அஸ்தி பாத்திரா சார் கன்ஃபார்மா வேளை செத்து போய்ட்டான் சார் இப்போ நாம என்ன சார் பண்றது என்ன பண்ணுதே தொப்பிய கழட்ட வேண்டியா துப்பாக்கி குடுக்க வேண்டியா பொட்டிய கட்டி வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியா வே இன்னும் அப்படியே மாட்டங்க வெறும் மரமண்டையா இருக்கறயா சஸ்பென்ஷன்யா போலீஸ் லாக்கப்ல வேலை செத்து போனதால இன்ஸ்பெக்டர் முருக பெருமாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறம் புது இன்ஸ்பெக்டர் வந்தாரு அவர் உங்ககிட்ட எங்க இருக்கு வந்தாரா ஆமா திரும்பவும் என்கொயரி ஆனா எங்ககிட்ட வந்த அட்ரஸ் வாங்கிட்டு மெட்ராஸ் போக சொல்லிட்டாங்க நாங்களும் மெட்ராஸ் கிளம்பி வந்துட்டோம் ஆனா சார் ஆஷாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க எடுக்காத முயற்சியே இல்ல ஆனா இதுவரைக்கும் அவ என்ன ஆனான்னு எங்களால தெரிஞ்சுக்கவே முடியல ஆஷாவ பத்தி அசிய ஃப்ரெண்ட் நீங்க என்ன முடிவுக்கு வந்தீங்க எந்த முடிவுக்கு வர முடியல சார் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சிட்டோம்னா ஆஷா காணாம போன இன்சிடென்ட்னாலயா நோ நோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓவர் த்ரோ ஓவர் ஜாப் ஏம் பண்ணி போய்டோம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்க फ्रेंड्स எல்லாம் நீங்க மீட் பண்ணவே இல்லையா ஜவஹரனா ரெண்டு தடவை மெட்ராஸ்ல மீட் பண்ணேன் அவ ஆர்க்கிடெக்டா இருக்கன்னு சொன்னா அது மட்டும் இல்லாம வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னா அப்புறம் சந்தோஷ் வந்து ஒரு தடவை கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல வச்சு பார்த்து அதுக்கு அப்புறம் சாந்தியே நான் பார்க்கல அவ ஸ்டேட்ஸ் போயிட்டு தான் கேள்விப்பட்டேன் மனோஜ் தான் நான் கடைசி வரைக்கும் மீட் பண்ணவே இல்ல மனோஜ் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அவரை பார்க்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலையா மனோஜோட ஊரு திருநெல்வேலி நான் அவனுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிருந்தேன் அப்ப மனோஜோட தம்பி எடுத்து மனோஜ் வந்து பாம்பே போயிருக்கதா சொன்னான் ஆனா எனக்கு என்னவோ அது மனோஜ் வாய்ஸ் மாதிரி தான் இருந்தது அதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை கால் பண்ணிருந்தேன் அப்போ அதே மாதிரி அதே வாய்ஸ் அதே பதில் மனோஜ் இதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும் எனக்கு कंफ्यूज ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் நான் அவனை कांटेक्ट பண்ணல எனிதிங் எல்ஸ் நதிங் மேடம் இஃப் இட் நெசெசரி வி வில் कांटेक्ट யூ ஓகே லெட்ஸ் கோ கடவுளி இவங்க சொல்ற மாதிரி ஏ ஆஷாவுக்கு எதுமே நடந்துட கூடாது அதோ பார் அதிசயத்தை தெரியதா பாத்துட்டீல காசு கொடு காசு கொடு ஆ கொண்டா கொண்டா காசு கொண்டா காசு கொடு போ போ இடத்தை காலி பண்ணு ஏப்பா என்ன எதையும் மேல கட்டிட்டு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு இருக்கல என்ன விஷயம் இது என்ன மரம் சார் என்ன மரம் மாமரம் அதுல என்ன காச்சிருக்கு பாருங்க என்ன காச்சிருக்கு கத்திரிக்காய் காச்சிருக்குல மாமரத்துல கத்திரிக்காயா ஆ பாத்துட்டு வாம்பாடி போட பணத்தேடா எதுக்கு இதுக்கா ஏண்டா மாங்காய் மரத்துல கத்திரிக்காய் கட்டி தொங்க விட்டுட்டு யாரடா எலிச்சா பலாக்க பாக்குறீங்க ஏய் கட்டி வச்சிருக்கமோ ஒட்டி வச்சிருக்கமோ பாத்துட்டீல்ல காசு குடுடா
இதுக்கா 10 நிமிஷம் தர மாட்டேன் உன்னால முடிஞ்ச வாங்கி அப்ப இதுக்கு மேல பாத்துட்டு போனவனா கேன பைல்களா காசு குடுறா டேய் இதெல்லாம் வேற ஆளுட வச்சிங்கடா ஏன்டா வச்சிக்கறாதீங்க இங்க பாரு எங்கிட்ட அவே மாட்டறானோ அவங்க கிட்ட தான் வச்சிக்குறோம் அப்படியா சரி ஆனா ஏங்கிட்ட உங்க பாச்சா பளிக்காது பாச்சா பளிக்காதா எறா 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 இங்க பாரு இங்க ஏமாத்துன மாதிரி வேற எங்கயாவது ஏமாத்துனா ம் நான் ஏமாத்துறனா அப்ப நாங்க ஏமாத்துறமா இல்ல அப்ப போடா இன்னொரு 50 எடு எதுக்கு மறுபடியும் பாத்தே இல்ல இன்னொரு 50 எடுடா எடுடா ஏய் உன்னை இப்படியே விட்டா நேரா போலீஸ் கூப்பிட்டு வந்துறேன் கத்திரிக்காய் வந்து தினமர்த்த சிப் பண்ண உன கூடவே வச்சுக்குறேன் இல்லடா வாடா 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 வணக்கம் சார் நான் திருநெல்வேலில இருந்து ரஃபீக் பேசுறேன் ஆ சார் அந்த மனோஜ் ஊர்ல இல்லையா வீடு காலி பண்ணி போய் 2 மாசம் ஆச்சாம் வேற என்னென்ன டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சது ஊர்ல அவன பத்தி விசாரிச்சோம் யாரும் எந்த நல்ல தகவலும் சொல்லல சார் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு அடிதடி கேஸ் கூட இருக்கு அவன் மேல அவனோட தம்பி பேசினதா ஒரு பொண்ணு சொல்லிருக்கா அவனுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல சார் அம்மா மட்டும் தான் அவங்களும் முதியோர் இல்லத்துல இருக்காங்க ஓகே ஹலோ ஓம் புருஷம் மஜித் வீட்ல இருக்கானா யார் அனி ம் டென்ஷன் ஆகாத அவன் தேடிட்டு இருக்கானே கொலகார அது நான் தான் இப்போ உனக்கு என்ன வேணும் ஓம் புருஷம் என்ன தேடறது நிறுத்தணும் இல்லனா அவரே என்ன பண்ணுவே போலீஸ் அடி படுகொலை என்ன நாளைக்கு காலையில நியூஸ்ல வரும் போன்ல மிரட்டறவும் பொட்டை தைரியம் தான் நேர்ல வாடா நீ கூப்பிடுறப்ப வர்றதுக்கு நான் ஓம் புருஷம் ரெடி ஓம் புருஷனுக்கு இயம போன் வை ஒரு ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிருக்காயா? ஆமா சார். இக்கறந்துச்சு. அந்த வாய்ஸ் இதுக்கு முன்னால கேட்ட மாதிரி இருக்கா? இல்ல சார். அந்த குரலை இதுவரைக்கும் நான் கேட்டது இல்ல சார். ஷிட். ஆனா ஒண்ணு சார். 200 வாட்டி அந்த குரலை கேட்டா நிச்சயம் கண்டுபிடிச்சிடுவேன். அவ மறுபடியும் இங்க வந்து பேசினானா இமிடியேட்டா இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இவர் இந்த ஏரியா எஸ்ஐ மிஸ்டர் தங்கபாண்டியன். நிச்சயமா சார். ஆ Excuse me, yes? Dr. Shivakami. Second room. Okay, thank you. Good morning, Doctor. Morning, Inspector. நீங்க போன்ல விசாரிச்ச சந்தோஷ் இவன்தா. இவர பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. 2 வருஷமா மனநிலை பாதிக்கப்பட்டு இவன் இங்க தான் இருக்கான். வாங்க இன்ஸ்பெக்டர் சொல்றேன். ஆ, டாக்டர் சந்தோஷ் இங்க அட்மிட் பண்ணது யாரு? பேரன்ஸ் தான். ஆனா அவன் அடிக்கடி ஆஷா ஆஷான்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா இது வரைக்கும் அவன் யார்கிட்டயுமே பேசுனதே கிடையாது. திடீர்னு அலற வேற செய்யறான். நாங்க கொலை செய்யப்பட்டதா சந்தேகப்படுற பொண்ணோட லவ்வர் தான் இவன். ஓஹோ. அந்த பொண்ணோட பேரு தான் ஆஷா. இவன் மட்டும் நல்ல ஸ்டேஜ்ல இருந்தா எங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எங்களால முடிஞ்ச ட்ரீட்மென்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேல கடவுளுடைய அனுகிரகம் தான் வேணும். அப்பதான் எல்லாம் சரியா நடக்கும். உண்மைதான் டாக்டர். அவனோட ஹெல்த்ல ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் ஏற்பட்டா கொஞ்சம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஷூர். ஓகே மேம். தேங்க் யூ. ரெண்டு நாள் ஊர்ல இல்லேன்னு விளையாட்டு இல்லையா?
மீன் விலைய கட்டா மான் விலைய சொல்றா ஆள் தெரியல போல இருக்கு சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்கி திங்கறீங்கடா மர தமிழே எங்க கிட்டேவா அந்த காசுக்கு பேசாம 30 டீய குடிச்சிட்டு போபடா நாக்க பிராடு கரப்புளு அப்பா ஒரு டீ ஒன்னு போடு ஆமா ஏன் அப்படி கடமனால பிச்சைக்காரங்களா உட்கார வச்சிருக்க அடே அப்பா யோ இந்த நாய பார்த்தா பாவமா இருக்கியா ஒரு பொற ஒன்னு குடு ஏப்பா வந்தமா டீ சாப்பிட்டமா போனமான இருப்பா உனக்கு ஏப்பா அந்த இறக்க புச்சிலாம் யோ குடியா பாவம் யார் சொன்னா கேளு வேணா வருஷ கணக்கா ஆயிரும் வருஷ கணக்கா என்ன வருஷ கணக்கு சொல்றத கேளியா உனக்கு காசனியா சும்மா பச்ச அப்ப சே என்ன நோப்ப சே அடடா அப்படி சாப்பிடுறா சாப்பிடு 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 அடடா அடடா என்ன அழகா சாப்பிடுறான் பாரு அடே யோ என்னயா கும்பிடுது ஒரு புறம் போட்டதுக்கே உசுர குடுக்குதையா இதாயா உண்மையிலே நன்றி உள்ள சீவன் யோ இன்னொரு புறம் குடுறியா அப்படி வரா அப்படி அடடா அடடா என்ன கேஸ் பண்றாயா குடியா டீ அப்பா காசு எவ்வளவு பா காசு எங்க போ போகுது நான் கடையை சாத்திட்டு போகும்போது வாங்கிக்கிறேன் கடையை சாத்திட்டு போகும்போதா யோ நான் வீட்டு போறியா என்னது வீட்டுக்கு போறியா என்ன எப்படி போறேன் நான் பாக்குறேன் என்ன சொல்ற நீ பவ்வா என்னயா பவ்வுக்குது இது பவ்வு இதுக்கு முன்னாடி பண்ணிச்சே அது லவ் இனிமே தாண்டி இருக்கு உனக்கு கவ்வு என்னயா நீயே கவர மாதிரி சொல்லி காட்டுற அது என்ன பண்ணணும் எனக்கு தான தெரியும் பா அத்தி ரசம்மா சிக்கிட்ட போறது என்ன இப்படி பாக்குது என்னயா என்னே குருகுருன்னு பாக்குது உன்னை மட்டுமா பாக்குது இங்க உட்கார்ந்திருக்க அவ்வளவு வரை மாச கணக்கா பாத்துக்கிட்டு இருக்கு மாச கணக்குனா இந்த உட்கார்ந்திருக்கிற காக்கி சட்டை இந்த ஏரியாவோட ஏட்டையா மாமூல் வாங்க வந்தவரு உன்னை மாதிரி இறக்கப்பட்டு நாய்க்கு ஒரு புறைய வாங்கி போட்டுவிட்டு வேலை போய் ரிட்டையர் ஆகி உட்கார்ந்துருக்காரு இன்னையோட 6 மாசம் ஆச்சு 6 மாசமா இந்த உட்கார்ந்திருக்கான கட்டம் போட்ட சட்டை இவன் இந்த ஏரியாவோட குர்க்கா மாச காசு வாங்க வந்தேன் வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே அவன் ஒரு புறைய வாங்கி போட்டுவிட்டு 4 மாசமா இங்கேயே உட்கார்ந்திருக்கான் என்னையா சொல்ற அது மட்டுமா அந்த ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்கான் பாரு ஒருத்த முள்ள மாதிரி ஒருத்த முடிச்ச வைக்க இவங்க ஊருக்குள்ள பல கொலைகளை பண்ணிவிட்டு நேரண்டு வந்து ஒரு பண்ண வாங்கி போட்டாங்க அண்ணையில இருந்து கம்முன்னு உட்கார்ந்திருக்காங்க நான் கம்முன்னுலயே வந்தேன் கம்முன்னு போயிருக்கணும்ல போயிருக்கிறேன் தப்புச்சா தப்புச்சா இந்த பைரவருக்கு இவ்வளவு வரலாறுகள் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு ஏப்பா எல்லாரும் இப்படி சாந்தமாவே இருந்தா இப்படிப்பா ஏதாச்சும் வாய் திறந்து பேசிக்கல அப்ப நான் வரட்டாப்பா யோ என்னைய கடையை திறந்து போட்டு போறேன் கடையை முடிச்சுடுற உன்னையும் நாயும் சேர்த்து 6 பேர் இருக்குல்லப்பா காவலுக்கு அப்புறம் இன்னொரு அண்ணன் திங்கக்கிழமை தான் வருவாரா சனிங்க லீவா கொண்டாட்டிய கூட்டிட்டு ஜாலியா சினிமா போறான்னு சொல்லிருப்பா மறந்துடாத படம் வேற போட்டுவாங்க சீக்கிரம் என்ன அது ரஷ்யாக்காரங்க மாதிரி நம்பிக்கையோட போற என்ன இவங்க வேற படுத்துட்டாங்க பழகிட்டாங்களா ஆஹா வருஷ கணக்குன்னு அந்த ஆள் சொன்னது இதான் போல் இருக்கு நாயின்னு பார்த்தா பேயாவலா இருக்கு வாழ்வோ சாவோ பயந்தா முடியாது அப்படியே பறந்துட வேண்டியதுதான் குரட்ட வர்ற அளவுக்கு போயிட்டாங்கள ஐயா வாயிலா ஜீவன் நினைச்சு இறக்கப்பட்டது குத்தவாடா எப்படியோப்பா தப்பிச்சண்டா சாமி ஓசரமான இடத்துல வந்து உட்காந்தாச்சு இனி ஒரு பயமும் இல்ல ஒரு பயமும் இல்ல விமானத்துல ஏறி வெளிநாடு போனாலும் விரட்டி வந்து கிடைக்கும்ல வணக்கம் மிஸ்டர் மஜீர் கான் என்ன சார் அப்படி பாக்குறீங்க எப்படி தெரியும் பாக்குறீங்களா ஒரு போலீஸ்காரனுக்கு எப்படி திருடனை பத்தி தெரியுமோ அதே மாதிரி எல்லா திருடனுக்கும் போலீஸ்காரனை பத்தி நல்லா தெரியும் அது மட்டும் இல்லை சார் நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு பிக்னிக் வந்தாலே ஆஷான்னு ஒரு பொண்ணு அவளை நீ தான் கொலை பண்ணேன்னு கேட்க வந்திருக்கீங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு பிக்னிக் வந்தாங்க அந்த குரூப்லயே சாந்தி மட்டும்தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணான் அப்பேச்சு சிரிப்பு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவ கூட படிக்கிற மனோஜை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தான் மனோஜும் அவ மேலே உயிரே வச்சிருந்தான்
வயசு சொன்னதா மனசு சொன்னதா பொலிசு சொன்னதா காதலின் ஆசையை இரவு சொன்னதா கனவு சொன்னதா இளமை சொன்னதா காதலின் ஆசையை பருவம் மெல்ல பூக்கும் போது பகல் இரவு தொல்லையே பசி எடுக்கும் நேரம் வந்தால் இடம் பொருளும் நேற்று என் உயிருக்குள் அசைவம் இல்லை இன்றுதான் இன்றுதான் அறிந்தே வயசு சொன்னதா மனசு சொன்னதா கொலுசு சொன்னதா காதலின் நடந்தால் விழுந்தால் உன் முகம்தான் என்னை சுற்றி தோன்றும் ஆடை மற்றும் மறையில் உன் பிம்பம் என்னை சுற்றி தோன்றும் தனிமை என்னை சுடும் போது என்னை நானே மறப்பே உறக்கம் எனக்கு சுவையானால் உன்னை நினைத்தே துடிப்பேன் சுவாசத்தை எனக்குள்ளே சேகரித்தேன் நீ சுகமாய் வாழ்ந்திட என்னை கொடுத்தே வணக்கம்யா வணக்கம் சொல்ல பிரேம் நாம இப்ப இருக்கிற சூழ்நிலையில சரக்கு பாஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம் சார் நான் 8 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்
எந்த போலீஸ்காரனை பார்த்து நான் பயந்தது இல்ல. நாங்க சொல்ல வந்தது சரக்க பாஸ் பண்ண முடியாதுன்னு இல்ல. நம்மளால வேற யாரால முடியும்? ஒரு பொண்ணு இருந்தா நிச்சயமா முடியும். நம்ம பழைய டெக்னிக் தானே. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இதுதான் பொருத்தம். என்னால நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலன்னா ரொம்ப சிக்கலாயிடும். நல்ல யோசனை. பொண்ணை ரெடி பண்றேன். நதிங் அங்கிள், நீ எனக்காக எடுத்துக்கிட்ட ரிஸ்க் என் வாழ்நாள் முழுக்க என்னால மறக்க முடியாது. இனி எனக்கு எத்தனை கோடி நஷ்டம் வந்தாலும், என் உயிரே போற சூழ்நிலை வந்தாலும், நான் உன்னை எனக்காக கஷ்டப்படுத்த மாட்டேன். Thank you very much. அங்கிள், நான் டெஃபினட்டா ஸ்டேட்ஸ்க்கு போவேன்ல. நீ ஸ்டேட்ஸ் போறது மட்டும் இல்ல, உன் ஹையர் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் இது கூட செய்யலன்னா நான் மனுஷனே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நான் ரூம்க்கு போறேன். குட் நைட். குட் நைட். நான் கூட பயந்தேன், எங்க இந்த பொண்ணு சொதப்பிருமோ. நல்ல வேலை ஐயா பண்ண பிளான் இது வரைக்கும் மிஸ் ஆனதே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நான் போலீஸோட புத்திசாலியனே. ஹாய் மனோஜ், உனக்கு எப்படி தெரியுமா? நான் அமெரிக்கா போறதுக்கு விசா வந்துருச்சு, அங்கிள் தான் ஏற்பாடு பண்ணாரு. ஒரு பக்கம் படிப்பு, பார்ட் டைம் ஜாப், நினைச்சு பார்க்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கண்டுட்டு இருந்த கனவு நினைவாக போகுது. ஆனா எனக்கு இருக்க ஒரே ஒரு வருத்தம், உன்னை பிரிஞ்சு போறது மட்டும்தான். என்ன பிரியறதுல உனக்கு வருத்தமா? இப்பெல்லாம் போய் உனக்கு ரொம்ப தாராளமா வருது. மனு,
நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உன்னை பிரியறதுல எனக்கு வருத்தம் இருக்காதா? அது அப்ப இந்த மனதை சின்சியரா லவ் பண்ற சாந்தி இப்ப இல்ல. என் எதிர்க்க நிக்கிற சாந்தி பணத்தையும் ஆடம்பர வாழ்க்கையும் காதலிக்கிறவன். நீ என்ன உண்மையிலே காதலிக்கிறதா இருந்தா எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ எப்படி செய்வ? ஏய் காதலே சந்தேகப்படுறியா மனோஜ்? ஸ்டேட்ஸ்க்கு போய் படிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கறது ஏ லட்சியம். உன் கண்ணுக்கு அது ஆடம்பரமாவும் திமிராவும் தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன விட அமெரிக்காவா நாங்களும் பெருசான பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஒரு சஜஷன் சொல்லட்டா? பேசாம அந்த அங்கிள் நீயே கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிட. அவரும் ஒரு விடாயர், காசு பணம் பங்களா எல்லாமே இருக்கே. Thank you மனோஜ், thank you very much. நீ சொன்னதும் குட் ஐடியா தான். நான் அந்த அங்கிளே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீ சொன்ன மாதிரி நானும் ஒரு சஜஷன் சொல்றேன். நான் சாவுற வரைக்கும் என் மூஞ்சிலே முழிக்காத. மனோஜ், என்னடா இது? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இது என்ன புது பழக்கம்? யாரும் குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசினாலே உனக்கு பிடிக்காது. நீ எப்படி இதெல்லாம் பொடுக்க வச்சுட்டா மச்சா, பொடுக்க வச்சுட்டா. யாரு? சாந்தியா? எஸ் சாந்தி, என் காதல் தேவதை. காதல் போயிடா, கரன்சி மட்டும்தான் மெய். டேய், என்ன தாண்ட நடந்துச்சு? என்ன நடக்கல, என் காதல் கிளி அமெரிக்கா போய் செட்டில் ஆக போகுது. டேய், தனியா இல்லடா, அந்த கேட்டு பறந்து தூக்கிட்டு போக போகுது. டேய் டேய் டேய், முதல்ல நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. புரியல? எங்க வீட்டு ஓனர்ல அதான் நான் சந்தன பாண்டி. நீ கூட சொல்லுவியே உயர்ந்த மனிதன். அந்த ஆள ரெண்டாம் தரம கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறடா சாந்தி. எனக்கு ஏன் இப்படிதான் நடக்குது? டேய் நிறுத்துடா, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். சாந்தி ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவ உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா தெரியுமா? டேய், அது உனக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் முட்டாள், வடிகட்ட முட்டாள்னா அது நீதான்டா. என்ன காதலுக்கு வக்காரத்து வாங்குறிய நீ? மனச பார்த்து காதல் வர்றது அந்த காலம், காதல் வர்றது இந்த காலம். டேய், காதல்ல தோத்து போயிட்டா ஆம்பளை தான் தண்ணி அடிச்சுட்டு நாசமா போவானுங்க என்ன மாதிரி. ஆனா பொம்பளைங்க காசு காரணம் பார்த்து கழுத்து நெட்டிட்டு இடுப்புல ஒண்ணு வயிற்றுல ஒண்ணுன்னு சந்தோஷமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. டேய், உனக்கு காதல பத்தி என்ன தெரியும்? உனக்கு காதலிச்ச அனுபவம் மட்டும்தான். ஆனா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்டா. நானும் அவளும் பிரிஞ்சிருந்த இடைப்பட்ட எங்களுக்குள்ள இருந்த காதல் அதிகமாயிடுச்சுடா மனோஜ். காதல் தெய்வீகமானது, அத புரிஞ்சுக்கிட்டவன் உண்மையிலேயே சந்தோஷமா இருப்பான். அத புரிஞ்சுக்காதவன் கண்டிப்பா தப்பு பண்ணுவான். உன்ன மாதிரி பேசாதடா மச்சான். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன மாதிரி வேணப்பட்டு தனிமரமா நிப்ப, அப்போ உனக்கு புரியண்டா. டேய், இது சாபம் இல்லடா, சாபம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், துரோகத்தை நான் மன்னிக்க மாட்டேன். சாந்தி மட்டும் என்னை விட்டு போனா அவ இந்த உலகத்தை விட்டு போயிடுவான். போக சார், நான் உங்ககிட்ட சொன்னதான் சொல்லுவேன். பை, நாம கோர்ட்ல மீட் பண்ணுவோம். வணக்கம் சார். Yeah.
Come in. மச்சா எப்படிடா இருக்க எங்கடா இருக்க என்னடா பண்ணிட்டு இருக்க டேய் ஏன்டா உன்கிட்ட எந்த தகவலும் இல்ல என்ன பத்தின தகவல தான் ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்காங்க ஆமாடா நான் கூட பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது டேய் மச்சா ஆஷாவ நீ கொலை பண்ணதா போலீஸ் ஏன்டா உம்மேல சந்தேகப்படுது ஆஷாவ நான் கொலை பண்ணதா போலீஸ் ஏமேல சந்தேகப்படுறாங்க ஆனா ஏ சாந்திய யாரோ கொலை பண்ணிருப்பாங்களோன்னு ना संदेह कर रहा है। शांति है वा। ये नडा सोल रहा है। उनमें ये नडा सोल रहा है। शांति किताब धार कुमार ने ये मन सड़च कित रहा। अपो शांति अमेरिका पोली या? नहीं ले। अब अमेरिका का पोलो नन्चे तो उनमें। आंगक पोस संभाल चे। अब कुड़म तो एक नल्ला नन्मे के कुंड वरुण नन्चे तो उनमें। अना ये ये शांति अपनी इल्ल डा। अबे याने कोर लेटर इधर इंदा। ये शांति याने कहीं तो नहीं लेटर। याने को मंडे इधर कर चुके। ना वाले कमा संधि के लेटर लोगी पाता। आना वंगे इल्ला। एक बार ऊर्ग बर्पा नन्चे वीट लोगी पाता। हाँ, अबे यान कोड ओरी पेटा नन्चे याने तिटी बढ़िया मिस्टाने। ये शांति अपनी रका, यंगर रका। என்ன அண்ணா ஒண்ணுமே தெரியலடா டேய் பேசாம போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டியதானே இந்த நிலமேல அவள காணோனா போலீஸ் எம்மால சந்தேகப்படுவாங்கன்னு நினைச்சு தான் நான் கம்ப்ளைன்ட் பண்ணல இப்போ சொல்றா அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல டேய் அவள கடத்திட்டாங்களா இல்ல அவளுக்கு ஏய் நீ என்ன நினைக்கிறன்னு தெரியும் அப்படி ஒன்னு நடந்திருக்காதடா டேய் மனோஜ் வீணா மனசு போட்டு குழப்பிக்காத ஓகே இல்லடா அவளுக்கு என்ன மாயிருக்கு எனக்கு அந்த சந்திர பாண்டிய மேல தான் சந்தேகம் அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன் அப்படி நான் நினைச்ச மாதிரி என் சாந்திக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு டேய் மச்சான் என்னடா இது என்னடா துப்பாக்கி அது இதெல்லாம் உனக்கு என்னடா ஆச்சு என் சாந்திக்கு ஏதாவது ஆபத்துனா அவன் கணக்கு தீக்கவனா டேய் நீ நினைக்கிற மாதிரி ஏதோ நடந்துருக்காது முதல்ல சாப்பிடலாம் வா டேய் நீ நானு ஒண்ணா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு வாடா டேய் சாப்பாடு பசி இதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுடா எனக்கு தேவை ரெஸ்ட் டேய் நான் உன் வீட்ல தங்கிக்க வாடா ஏய் என்னடா இப்படி கேக்குற இது ஓம்பிடுறா ஏய் நீ வேற நான் வேற இல்ல மனோஜ் வேற ஜவகர் வேற கிடையாது கம் ஆன் வாடா சீரப் வா இத பார் மனசு போட்டு குழப்பிக்காம படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க உனக்கு எது தேவைனாலும் என்கிட்ட கேளு நான் இருக்கேன் ஓகே கம் ஆன் தேங்க்ஸ் ரா படு ஓகே குட் நைட் குட் நைட் டேக் கேர் Thank you.
இவ்வளவுதான் எதிர்பார்த்தேன். பேசிட்டேன். தேங்க்ஸ் சார். என்ன தேடி நீங்க வந்தா பே சொன்னாரு. அதான் வந்த சார். ஆஷா பத்தி ஏதோ தகவல் கிடைச்சதா? இன்னும் இல்ல மேடம். ஆஷாவை கொலை செஞ்சதா சந்தேகப்படுறோம் இல்லையா? அவங்க கிட்ட இருந்து சார் வீட்டுக்கு ஒரு மிரட்டல் போன் வந்துச்சு. அவனோட வாய்ஸ இதுல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வாய்ஸ நீங்க கேட்டு உங்களுக்கு பரிச்சயமான குரலானு சொல்ல முடியுமா? ஓ எஸ். நண்பங்கிற பாசத்தால உன்னை நான் சரியா கொல்லாம விட்டுட்டேன் நினைக்கிறேன். ஆனா காட் இஸ் கிரேட். கடவுள் எப்ப கடவுள்?
ஏய் மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மறுபக்கம் ஒன்று இருக்குடா. ஆனா எனக்கு பல பக்கம்டா, புத்தகம் மாதிரி. ஆ சாவ போற நீ குழப்பத்தோட சாக வேண்டாம். இந்த புத்தகத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சாவ். ஆ எனக்கும் என்ன வழி நடத்திக்கிட்டு போற அந்த மனித கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த ரகசியத்தை இப்ப நீயும் தெரிஞ்சுக்க. ஏய் நீ எனக்கு பிஜி பண்ணப்பதான்டா ஃப்ரெண்ட். ஆனா யூஜி பண்ணப்ப இருந்த இந்த ஜவகர் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தாயா, தகப்பனா, சகோதரனா, நண்பனா, ஒரு உத்தமர் வாழ்ந்தாரு. அவரை தவிர வேற எந்த உறவு எனக்கு கிடையாது, தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்துல தான் என் வாழ்க்கையில வசந்தமான ஒரு புது உறவு நுழைஞ்சது. காதல். இந்த உலகத்துல உருவாகிற எல்லா உறவுகளும் பிறப்பாலையும் வளப்பாலையும் தான் உருவாகுது. ஆனா காதல் மட்டும்தான் கடவுளால உருவாக்கப்படுது. அதனால தான் ஏழை பணக்கார, மேல் ஜாதி கீழ் ஜாதி, கருப்பு சிவப்பு இப்படி எந்த வித்தியாசமும் பார்க்காம காதல் வருது. கடவுள் சாட்சியா தான் நானும் என் காதலை வளர்த்தேன். என் மனசுக்குள்ள என்னைக்கோ வந்துட்ட என் கவிதா என் வீட்டுக்கு ஒரு நாள் சூட்கேஸோட வந்து நின்னா. என்னம்மா சூட்கேஸோட வந்து நிக்கிற? ஏய் என்ன ஆச்சு, உள்ள வா. எங்க வுமன்ஸ் ஹாஸ்டல்ல ஹைவேஸ்ல கட்டிருக்காங்கன்னு சொல்லி கார்ப்பரேஷன்ல இடிச்சிட்டு இருக்காங்க. எங்க போறதுன்னே புரியல. அதனால என்னம்மா உன் வீட்டுக்கு தானே வந்திருக்க. இவனுக்கு சமைச்சு போட்டு அழுத்து போச்சு. எப்படி சமைச்சு போட்டாலும் ஏதாவது ஒரு குறைய சொல்றான். நீ இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டே எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னப்பா இது, கல்யாணம் ஆகாம ஒரு வயசு பொண்ணு வீட்டுல தங்கினா எல்லாரும் என்னப்பா நினைப்பாங்க? புரியுதுரா, கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்ற. அது எப்படிப்பா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, படிப்பு கெட்டு போயிடாது. கல்யாணம் பண்ணிட்டு படிக்கூடாதுன்னு யார் சொன்னது? போட அந்த காலண்டர் எடுத்துட்டு போ. பாருங்க போடுறா, பார்த்து சொல்ற. ஹலோ கவிதா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. வெல்கம். இவர் சுரேஷ், என்னோட தூரத்த சொந்தம். ஹாய், கங்க்ராட்ஸ். இவர் என்னோட ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமனார். அவசியம் இருந்து சாப்பிட்டு தான் போனோம். பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு உங்க வீட்டுக்கே வந்து சாப்பிட்றேன். பாருங்க, see you. மழையில நினைஞ்சா ஜலதோஷம் பிடிக்கும், மனசுக்கு பிடிச்சவங்களோட இருந்தா சந்தோஷமே பிடிக்கும். மனைவியோட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் பட்ட சந்தோஷத்துல எனக்கு தலகணமே வந்துடுச்சு. இதுல என்னை விட அதிகம் சந்தோஷப்பட்டது எங்க அப்பா. அந்த சந்தோஷத்துக்கு ஆண்டவன் அவ்வளவு சீக்கிரம் சாவு மணி அடிப்பான்னு நானும் எங்க அப்பாவும் நினைச்சு கூட பார்க்கல. இன்பத்தையும் துன்பத்தையும் பங்கு போட்டுக்கிறவ தான் பொண்டாட்டி. துன்பத்தை எனக்கும் இன்பத்தை இன்னொருத்தனுக்கும்
பங்கு போட்டுக்கணும்னு என் பொண்டாட்டி நினைச்சிருக்கா. மகனோட பார்க்க வேண்டிய மருமகளை மத்தவன் மடியில பார்க்க வேண்டியதுக்கு வேண்டிய துர்பாக்கியம் எங்க அப்பாவுக்கு ஏற்பட்டுச்சு. கவிதா, கவிதா என்ன நடந்துச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன் இவ அழுதுகிட்டு இருக்கா? மருமக வீட்டுல தனியா இருந்திருக்கா, உங்க அப்ப மாப்பிள்ளையாக பாத்திருக்கான். உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு என் வீட்டுக்குதான் வந்தா. அவ சொன்னதை கேட்டு என் நெஞ்சை வெடிச்சு போச்சுடா. விஷயம் தெரிஞ்சுதான் நான் வந்தேன். அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா பிச்சு கறி எடுத்து கையில கொடுத்துருப்பேன். அது மட்டுமா? இது உன் புருஷன் கிட்ட சொன்னா கள்ள பொருள் வச்சிருக்கேன்னு கதை கட்டி விட்டுருவேன்னு மிரட்டி இருக்கான். இவன் கூத்தடிக்கத்தான் அவசர அவசரமா உனக்கு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். நிறுத்துங்க, முதல் மரியாதை நீங்க எல்லாரும் வெளியே போங்க. வாயா போல. நம்ம செய்யறது செஞ்சு நிக்கிறத பாரு. இப்படிப்பட்ட மனுஷனை எல்லாம் முச்சந்தில நிக்க வச்சு விளக்கு மாத்தால அடிக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். உன் முகத்தெல்லாம் முழிச்சா மூதேவிதான் வருவா. கவிதா, கவிதா, இங்க எல்லாரும் எங்க அப்பா பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. நீ யாவது உண்மையை சொல்லு பிளீஸ் கவிதா. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இவங்க எல்லாம் என்ன பத்தி என்னென்னமோ பேசினாங்க, ஆனா எதுவுமே உண்மை இல்லடா. உன் பொண்டாட்டி நல்லவல்லடா. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அவ நல்லவல்ல. ஏண்டா எதுவுமே பேசாம நிக்கிற? அப்ப நான் சொல்றது நீ நம்பலையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போறேன். நில்லு கவிதா, நீ எதுக்குமா போடும்? நீ என்ன தப்பு பண்ண? நான் போறேன்டா. என்னால் உனக்கு உண்மை தெரிய வரும். உசுரோடு இருக்கும் போது என்னை கொல்லி வச்சிட்டியா? செத்ததுக்கு அப்புறம் நீ கொல்லி வைக்க வர வேணாம். ஊரு ஜன கேவலமா பேசினப்பெல்லாம் கலங்காத என் அப்பா என்னோட மௌனத்துல சுக்கு நூற செதறிட்டாரு. விளக்கேத்த வந்தவ விபச்சாரியா இருந்தா வீட்டுக்கு பேரு சுடுகாடு. கல்யாணம் நல்லதுமா இப்படி ஸ்டடி கேம்ப்னு கிளம்பிட்டீங்களே, அவசியம் போய்தான் ஆகணுமா? இது ரொம்ப முக்கியமான கேம்ப், கண்டிப்பா போயே ஆகணும். ரெண்டு நாள் தானே, போன வேகத்துல திரும்பி வர. ஏ ஏ ஏ, என்னடா உம்முன்னு இருக்க? சரின்னு சொல்லு. சரி போயிட்டு வாங்க. அப்பாடா, சாமி வரம் கொடுத்தாச்சு, அப்ப நான் கிளம்பட்டுமா? அம்மா, எங்க உங்க கழுத்துல இருந்த டாலர் செயின்? செயினா? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேங்க. காலையில கிணத்துல தண்ணி இறக்கும் போது செயின் கிணத்து கயிறுல மாட்டி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுங்க. என்ன கிணத்துக்குள்ள விழுந்துருச்சா?
என்ன இவ்வளவு ஈஸியா சொல்ற? உங்க அம்மாவோட தாலி கூடையில செஞ்சதே உனக்கு தெரியாது? சாரிங்க, தெரியாம தானே விழுந்துச்சு. அது நம்ம ஆள் வச்சு எடுத்துக்கலாம். ப்ளீஸ். ஓகே. சரி நான் கிளம்பட்டுமா? பை. கவி, நம்ம கல்யாணம் ஆயிருந்த கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போமான்னு தெரியல. இல்ல என்னது இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு முன்னாடி பைக்க? அது எப்படி விடுவேன்? ஆமா, யாரும் வந்துட மாட்டானே. இந்த நேரத்துல எங்க அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு நானே உங்களை நினைச்சிட்டு அந்த ஆள் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். கேளுங்க, எந்த புருஷனுமே தன் பொண்டாட்டிய பார்க்க முடியாத கோலம் விதவ கோலம், பார்க்க கூடாத கோலம் விபச்சார கோலம். பார்க்க வச்சுட்டேடி. நானும் எங்க அப்பாவும் இந்த வீட்டு கோயில நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பாவத்தை பண்ணிட்டேடி. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா, என் மேல உயிரியை வச்சிருந்தார் எங்க அப்பா. அவரை போய் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டே இதை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏய், நீ அவனை லவ் பண்ணிருந்த அவனையே கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருந்திருக்கலாமே. இப்படி ஏண்டி எங்க வாழ்க்கையில வந்து விளையாடுன? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? உனக்கு என்னடி பாவம் பண்ண? நீ சொன்ன மாதிரி நீ சாகிறத தவிர வேற வழியே இல்ல. Oh,
மறந்தே போயிட்டங்க. காலையில கிணத்துல தண்ணி இறைக்கும் போது செயின் கிணத்து கயத்துல மாட்டி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுங்க. நீங்களா இங்க எதுக்கு வந்தீங்க? குடும்ப கௌரவத்தை நாசம் பண்ணிட்டே இனிமேல் உன்னை உயிரோட விட மாட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய வரும். உயிரோட எனக்கு கொல்லி வச்சிட்டியடா. நான் செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை கொல்லி வைக்காத. புனிதமான இடத்துக்கு ஒரு தாசியை அழைச்சிட்டு வந்த பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. பெரிய தப்பு, பெரிய தப்பு. அதுக்கு நான் கொடுத்த விலை என்ன தெரியுமா? விலை மதிக்க முடியாது. எங்க அப்பாவோட உசுருடா, 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 உசுரியா. அவளை போட்டு தள்ளிட்டேன். அவளை விடுவனா? ஜவஹர், உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜமாப்பா. கவிதா உனக்கு காது வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா எனக்கு
அவ குட்டப்பாவாடு போட்டுட்டு எங்க வீட்டுக்கு டிவி பார்க்க வருவா. எனக்கு அப்பறந்தே தெரியும். அதுவும் எப்படி இன்ச் பை இன்ச் டீடைல்டா தெரியும். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, மறந்துடு. எப்படி சார் மறக்கிறது? அவளும் நீங்களும் கண்ணு முன்னாடியே. அது வேற ஒண்ணும் இல்ல, நீ படிக்கிற பையன் இல்ல, அதான் இந்த கண்ணகி கற்பூசி இதெல்லாம் மைண்ட்ல ஏறி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சார் நீங்க என்ன சொல்றீங்க புரியல சார், புரியல. ஆமா கவிதா எப்படி இருக்க? செத்துட்டாளா? என்னையா சொல்ற? ஓ, எங்க மேட்டர் வெளியே தெரிஞ்சனால தற்கொலை பண்ணிட்டாளா? இல்ல சார், நான் தான் சார் அவளை கொண்டுட்டேன். கொண்டுட்டியா? அவளை கொலை பண்ணிட்டு நீ இங்க என்ன பண்ற? எதுக்கா வந்திருக்க? ஏய் கேக்குறல்ல, உங்களையும் போட்டு தள்ளதா சார் வந்த? சொல்றா.
தப்பு பண்றவங்க ரத்தம் அண்ணில இருந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. கெட்டவங்க தேடி நான் அலைஞ்சது இல்லடா. அதுக்கு அவசியமும் இல்ல. ஏன்னா அசிங்கமான உறவுகள் தான் இன்னைக்கு அன்றாட செய்தியா இருக்கு. மச்சான், இந்த மரம் இருக்கே அது அமைதியை தான் விரும்புது. காத்து அது விடுறது இல்லடா. வேடிக்கை பார்க்க வர்றவன் கண்ணுக்கு எந்த விலங்கும் சிக்காது. வேடனோட கண்ணுக்கு மட்டும்தான்டா சிக்கும். வெற்றுவனா? உண்டை வீட்டுக்கு ரெண்டையும் செய்யக்கூடாது. ஆனா ரெண்டையும் செஞ்சுட்டு உண்ணலாம்ல எப்படி? அத உணர கொன்னா பாவம் தின்னா தீரும்னுவாங்க. கல்யாணத்தப்போ மாலையை மாத்துறீங்க, அதுக்கப்புறம் ஆளையே மாத்திடுறீங்கடி. வெள்ளம் சாப்பிடுறதுக்கு அவன், விரல் சூப்பிறதுக்கு மட்டும் இவனா? செத்துறீங்கடி. ஏடி பொட்டல் காட்டுல தெருநாய் விட கேவலமா உங்ககிட்ட படுத்து கிடந்ததே ஒரு மிருகம். உனக்கு பிடிச்சமான விஷயத்த, உனக்கு விளக்கு பிடிச்ச, சாரி டார்ச் விளக்கு பிடிச்ச உன் பிடிச்ச உன்னை பொத்தி பாதுகாப்பா கொண்டு வந்து இறக்கி விட்டு போறான். நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். இதுக்கும் மேல நீங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தி என்னத்த? புருஷனுக்கு தொழில் கள்ள கடத்தல், பொண்டாட்டிக்கு கள்ள காதலா? நீங்க பண்ற கர்மத்துக்கு காதல்ங்கிற வார்த்தை எமடி கூட சேர்த்தது? காதல் என்ன தெரியுமாடி உனக்கு? தெரியுமாடி உலகமே எதிர்த்தாலும் தான் உயிரை பொக்கிக்கிட்டு காதல வாழ வைப்பாங்க உண்மையான காதலர்கள். ஆனா நீங்க சொல்றதுக்கு நான் கூசுதுடி. ஐயோ கள்ள காதலாடி பண்றீங்க. உங்க உறவுக்கு எவன் குறுக்க வந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் கட்டின புருஷனா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் தாத்தா இருந்தாலும் பாட்டியா இருந்தாலும் பேரனா இருந்தாலும் பேச்சியா இருந்தாலும் பச்சை குழந்தையா இருக்கட்டும். தொப்புள் கொடி எடுத்த பச்சை குழந்தையா இருக்கட்டும். அவங்களையும் போட்டு தள்ளிட்டு அது மேலேயே படுக்கிறீங்களேடி. ஏடி நீங்க படுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு வேணா பாடம் கட்டுவீங்களா? கட்டுறீங்களா? இதே தப்பதான் பிக்னிக் போன இடத்துல ஆஷா பண்ணா. சந்தோஷ சின்சியரா லவ் பண்றதா என்கிட்ட சொன்னா. ஆனா சந்தோஷ் கண்ணு முன்னால மட்டும் இல்ல, ஏன் கண்ணு முன்னாலேயே இன்னொருத்தனோட போன்ல கொஞ்சி குலாவிக்கிட்டு இருந்தா? அந்த நிமிஷமே தீர்மானிச்சேன், அவ வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன். பாவம் கெஞ்சினா கதர்னா. அன்னைக்கு அழுதுகிட்டே மண்ணுக்குள்ள பணமா போன ஆஷா இன்னைக்கு எலும்பு கூட வெளியே வந்து சிரிப்பா சிரிக்கிறாடா. என்ன பண்றது, அவ செஞ்ச பாவம் அப்படி. ஐயோ அதே பாவத்தை தான் ஓம் சாந்தியும் பண்ணா. ஒண்ணு சின்சியரா லவ் பண்ணிட்டு சந்தன பாண்டியனோட பணத்துக்கு கை மாறிட்டா அப்படின்னு நீ தானே என்கிட்ட சொன்ன? சொல்லி அழுத கதர்ன. இன்னும் சொல்ல போனா அவ சமாதிக்கு அஸ்திவாரம் போட்டதே நீதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலடா, அன்னைக்கு பிக்னிக் போன இடத்துலயே
அவ உயிர போக்கி இருக்கணும். எப்படியோ மிஸ் ஆயிட்டா. அதுக்காக நான் சும்மா இருக்கல. காத்துக்கிட்டு இருந்த என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான்னு காத்துக்கிட்டு இருந்த பல நாள சிக்காத அந்த பத்தினி தெய்வம் ஒரு நாள் சிக்குனடா. ஏமாத்திட்டாளேங்கிற வேதனையில தான் அவ ஆத்மாவுக்கு நான் சாந்தி கொடுத்தேன். அது புரியாத நீ அவளை கொன்னவன கொலை செய்ய போறன்னு என் வீட்டுக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு வந்த. ஏய், உன்ன மாதிரி முட்டாள உயிரோட விட்டா என் லட்சியத்துக்கே இடைஞ்சலா இருக்குமேந்தா ஒன்ன அடிச்சு போட்ட. நீ சாகல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் உன்னை கொல்றதுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்த பத்தியா அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும்டா. மாப்பிள இங்கேயே இரு, பத்து நிமிஷத்துல ஒரு புளியை வெட்டிட்டு வந்துடுறேன். நல்ல புளியை செத்துக்கு சாந்தி துடிச்சிருப்பா. இப்படிதான் நம்ம ஆஷா துடிச்சிருப்பா. டேய், உன்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் இப்படிதான் துடிச்சிருக்கோம். டேய், எவ்வளவு ஒருத்தி தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக ஒரு பாவம் அறியாதவங்களை அழிச்சிட்டியடா பாவி. பாதி வரைக்கும் வர்றவ தாய், பாதிக்கு மேல வர்றவ பொண்டாட்டி, ஆனா வாழ்க்கை முழுக்க வர்றவ நண்ப மட்டும் தண்டா. அந்த நட்பையே நாசம் பண்ணிட்டியே. டேய், எவன்டா உன்னை வழி நடத்துற கடவுள்? மனோஜ் வேண்டாம், மனோஜ் வேண்டாம். அவரை நீ பார்க்க வேண்டாம், பிளீஸ் விடு. சொர்க்கத்துல உன்னை வழி நடத்த ஒரு ஆள் வேண்டாமா? அவனை உங்கள்ட அனுப்பி வைக்கிறேன். மனோஜ் வேண்டாம், மனோஜ் அவர் வேற யாரும் இல்ல.
Hari ro, hari ro, hari ro.